நீங்க எவ்வளவு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க? இப்ப நான் வருஷ கணக்கா மேய்ச்சிட்டு இருக்கேன். வருஷ கணக்கா மேய்ச்சிட்டு இருக்கீங்களா? எத்தனை வருஷமா? வருஷ கணக்கானா ஒரு சின்ன வயசுல இருந்தே அப்படியே போயிட்டு சின்ன வயசுல இருந்தே சின்ன வயசுல இருந்தே போயிட்டு. சரி, சொந்தமா ஆடுங்களா அதெல்லாம்? ஆமா. சரி சரி, இப்போ ஆட்டில் வருமானம் எப்படி, வருஷ கணக்காக வருங்களா இல்லை மாத கணக்காக வருங்களா? மாத கணக்காக வராது, வருஷ கணக்காக தான் கணக்கு போடணும். வருஷ கணக்காக தான் வரும். நீங்கள் இப்போ எப்படி பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை பார்ட் டைம்? பார்ட் டைம் காலையில் சாயங்காலம் ஆட்டு மேய்ச்சி தண்ணி காட்டி இது பண்ணுவோம், மதியானத்தையும் தண்ணி வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது, புல்லும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு காஞ்சி போய் தான் கிடக்குது. இப்போ பச்சை புல்லு என்ன பண்ணுவீங்க, அப்புறம் இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவீங்க? இப்போ கள்ளக்கொடி இருக்குது, கள்ளக்கொடி அதுக்கு தகுந்தாப்புல சேமிச்சு வச்சுருக்கோம். அப்புறம் அதே மதியானத்துக்கு இதை உணவாக போடுவோம், அப்புறம் சாயங்காலத்துக்கு காலையிலத்துக்கு அப்படியே மேய்ச்சிட்டு இது பண்ணுறதுனால நல்லாயிருக்கு. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஆடு இருக்குது, வெள்ளாடும் இருக்குது, செம்பிளி ஆடும் இருக்குது. அது எந்தெந்த ரேட்டு எப்படி உங்களுக்கு தெரியுமா? எப்படி நீங்கள் கொடுக்கும்போது ரேட்டு கொடுக்கும்போது என்ன ரேட்டு கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க? ஆடு வந்து என்னன்னா கிலோ கணக்கு தான் போட்டு வாங்குவாங்க, அப்போத்திக்கு என்ன ரேட்டு போதோ அதுக்கு தந்தாப்புல. ஆஹா, சரி சரி, பரவாயில்ல. ஒரு ஆடு ஆடு மேய்க்கலாம் உங்களுக்கு வருமானம் எப்படி, குடும்பத்துக்கு சரியா இருக்குமா? எப்படி ஆடு மேய்க்கிறது மட்டும் பார்த்தா போதுமா இல்லை மற்ற வேலையை பார்க்கணுங்கிறீங்களா? ரெண்டையுமே தாங்க பார்க்கணும், ஒன்றா பார்த்துட்டு வேணும் பண்ண முடியாது. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபுல் டைமே இதுலேயே இருக்கணும், இதுலேயே பார்த்து இது பண்ணணும் மட்டும்தான். இப்போ எப்படி மாதம் ஒரு ஆடு விற்றுறீங்களா கம்பல்சரி? எப்படி மாதம் ஒரு ஆடெல்லாம் வராது, எப்படியோ மூணு மாதம் வருது ஒரு ஆடு விற்கிற மாதிரி வரும். அப்படி விற்றோம்னா ஒரு மேக்ஸிமம் உங்களுக்கு தோராயமெண்ட் ஒரு 7000-8000 போகுமா ஒரு ஆடு? ஆ, போகும், தாராளமாக போகும். அப்படி போகிறத 10000 கூட போகும். ஆடு ஒரு ரெண்டு ஆடு ஒட்டுக்க வைக்கிற மாதிரி வரும். ஆ, ஆமாம். ஆ, சரி சரி சரி, நீங்கள் போய் ஆடு மேய்க்கலாம். ஆ, சரி. ஆ, பச்சை இல்லாம வெறும் இதுல மேயுது. எட்டு பேர் வந்திருக்காங்க.